அவங்களுக்கு சொல்லிட நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும் ஸோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ராவணக்கோட்டம் படத்தோட ரிவ்யூ இருக்குது, அதை செக் அவுட் பண்ணிங்க. ஏனென்றால் அந்த ரிவ்யூவை சாந்தனு பார்த்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ டேரக்டர் விக்ரம் சுகுமாரும் பார்த்துட்டாரு. அந்த படத்தில் செகண்ட் லீடாக ஒருத்தர் இருப்பார் சாந்தனு ஃப்ரெண்டை, அவரும் பார்த்துட்டாரு. யூஆர் ஹேவிங் த ரீச் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் தான், கீழே இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்னால தான் இந்த ஒரு நொடி சினிமானோட டேக் இருக்குது, அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. ரோட் டு 1K எனக்கு கியூ வண்டி வந்தால் அதில் தான் போடுவேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பண்ணாமல் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவீரன், ராம் சரண் மாவீரன், ரஜினி மாவீரனும் இல்லை, நம்ம மடோன் அஸ்வின் அவர்கள். எனக்கு 2021 வந்த படங்களில் நான் ஒரு கல்ட்டு இல்லாட்டி ஒரு ஆர்ட் படம் பைத்தியம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ 2021 என்னதான் கர்ணன், நெஞ்ச மறப்பதில்லை, இந்த மாதிரியான படங்கள் நிறைய கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் எனக்கு அந்த வருஷத்துலேயே வந்த பிடிச்ச படங்களே வந்துட்டு மண்டேலா தான். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சினிமா சைக்கோ, சாரி, ஒரு நொடி சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டில் கூட நான் வச்சுருப்பேன். மண்டேலாக்குன்னு தனியாக இல்லை, ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா அப்புறம் இந்த படத்துக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதைத் தொடர்ந்து மாவீரன்ற ஒரு படம் வந்துட்டு மடோன் அஸ்வின் சிவகார்த்திகேயன் சார் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு, எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாருப்பா அது இருப்பா? ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு, இல்லை டிஸ்கிரிப்ஷன் படி ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐயோ சன் டிவியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவினாலே யூடியூபராக இருந்தால் மட்டும் புரியும் உங்களுக்கு. சரி, இருந்தாலும் ஐ ட்ரை ஃபார் யூ கைஸ். ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் படிச்சிருவோம்ல. ஸோ மூவி கிரெடிட்ஸ், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மடோன் அஸ்வின், ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வீத்து ஐயானா, மியூசிக் கம்போசர் பரத் சங்கர், லிரிக்ஸ் கவிலன், யுகபாரதி, சிஎம் லோகேஷ், விஷ்ணு ஏதவன். நல்ல ஹைட்டில் அப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ எடிட்டர் ஃபிலோமின் ராஜ், ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன், வருண் வெஞ்சர மூடு, நம்மளை வடிக்கிற மாதிரிலாம் இருக்குது அந்த பேர். சரி விடுங்க, அது அவர் பேர். ஸ்டண்ட் மாஸ்டர் ஜானிக் பென், ஓகே. டான்ஸ் கோரியோகிராஃபி சோபி பவுல்ராஜ். ஆல்சோ நம்ம ஒன்று தேடுவோம் வந்து அதுக்கான அந்த விஎஃப்எக்ஸ், ஆன்செட் விஎஃப்எக்ஸ், லோக்ராஜ் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ். ரொம்ப படிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எது வேணுமோ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு மாவீரன் அஃபீஷியல் ட்ரெய்லர் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? 1, 2, 3. கொஞ்சம் பயம் தான், கட்சிக்காரன் போய் சண்டை வச்சு பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? யமனே தவறு செய்தாலும் தட்டி கேட்பேன். மாவீரனை வச்சு ஒரு புது கதை போடுங்க. புது கதையா? நான் அரசியல்வாதிடா, உங்க கதையெல்லாம் எழுதுறோட நான் தான். சூப்பரா இருக்கு. அப்பப்போ மேல பாக்குற குறைக்கிற என்னமோ இருக்கு சார். Oh, wow!
மாவீரன். நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்த முட்டா குமார்த்திரா? என்னது அது வேலை? வேர்ல்ட்வைட் ஃப்ரம் ஜூலை 14. ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்துடுச்சு. ஆக்சுவலி ஆன்டிசிபேட்டிங் சொல்ல முடியாது, இந்த படத்துக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மடோன் அஸ்வின் சிவகார்த்திக் நடிச்சு எடுக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு ஹைப் வேறு ஏற்றிட்டாங்க வர்ற வர அந்த படத்தில் இருக்கிற காஸ்ட்டில் வேறு. இன்டர்வியூலலாம் இது வரைக்கும் பார்க்காத எஸ்கே மடோன் அஸ்வின் பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறாரு. இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. சினிமாட்டோகிராஃபி அண்டு சவுண்டிங் வாய்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த லைட்டிங் வாய்ஸ்லாம் வந்துட்டு இந்த பார்க்கும்போதே ட்ரெய்லர்லேயே சூப்பராக இருக்குது. அப்போ படத்தில் கண்டிப்பாக நல்லா நினைக்கிறேன். அந்த மிஸ்கின் சருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சாங்களே, இந்த ஜிவி ரெண்டோட ட்ரெய்லர்லன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்டல் அப்படி கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கு. இந்த மிஸ்கின் சார் ராவா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன், அது எப்படி இருக்க போதுன்னு தெரில. அண்ட் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் அவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் மேலே எனக்கு ஒரு அபார நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரெய்லர் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஜூலை 14 படம் ரிலீஸு, இந்த மாதம்தான். படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட முடிஞ்சால் போடுவோம். ஸோ ஓகே, சூப்பர். ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒரு நொடி சினிமா சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாவில், அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. ஓகே,